ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே இன்றைக்கி காலையிலேருந்து பயங்கர வேலை தாங்க, கொஞ்சம் அலைச்சலும் கூட. வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா மதிய சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். திருப்பி 1 மணிக்காக தான் திருப்பி என்னோடய வேலையை வந்து கண்டினியூ பண்ணேன். வெற்றிக்குட்டிக்கு இன்றைக்கி பிடிச்ச சாப்பாடு தான் வந்து பண்ணியிருந்தேன், கீரை சாதம். அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பசிக்கும் போது கொஞ்சமாக சாதம் போட்டு கீரை போட்டு சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அப்படியே சிங்கக்கிட்ட கொஞ்சம் அப்படியே வச்சுட்டான். வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து சமையல் பண்ணும்போது ஓரளவு பாத்திரம் வந்து விளக்கிட்டேன். அதுக்கப்புறமா சாப்பிட்ட சேர்ந்த பாத்திரம் மட்டும் தான் கொஞ்சம் சிங்கில் வந்து கிடக்குது. பாத்திரம் இப்போ விளக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் அலுப்பாகவும் கொஞ்சம் சொம்பேறித்தனமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி தான் வந்து போட போகிறேன். நான் வந்து மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அது பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம் தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மதியம் விளக்கி வச்ச பாத்திரத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம்னா கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மிளகாய் பஜ்ஜி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிளகாய் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு. மிளகாய் பஜ்ஜி வந்து வீட்டில் கடலை மாவு இருந்து அதில் செய்கிறத விட கடையில் வாங்குற அந்த பஜ்ஜி மாவில் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வந்து அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த மிளகாய் பச்சை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் எப்போ சாப்பிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் 5வது 6வதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து டூர் போயிருந்தோம் குற்றாலம் கொடைக்கானல் பழனி சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து டூர்னு வந்து நான் போனது. அப்போ வந்து குற்றால அருவியில் குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு இந்த மிளகாய் பச்சையும் டீயும் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எப்போ இந்த மிளகாய் பச்சையும் பார்க்கும்போது சாப்பிடும்போதும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த மிளகாயெல்லாம் வந்து கிடைக்கும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அடிக்கடி எங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் எல்லாருக்குமே இதை வந்து ரொம்ப பிடிக்கும். வெற்றிக்குட்டி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் மட்டும் சாப்பிட மாட்டான், அந்த மேலே இருக்கிற மாவு மட்டும் தான் வந்து சாப்பிடுவான். இந்த தடவை இந்த மிளகாய் நல்லா பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சிது, அதனால் வந்து வாங்கிட்டேன். பஜ்ஜி போட்டாலே இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் சட்னி வந்து இருக்கணும். அதை தொட்டுட்டு சாப்பிடும்போது தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு டீ இருந்தால் சொல்லவே தேவையில்லை. பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அந்த டீ குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி வந்து நைட்டு டிஃபனுக்கும் சேர்த்து தான் வந்து அரைச்சிருக்கிறேன். நைட்டு ஒரு தடவை சட்னி அரைக்க தேவையில்லைங்களா, அதனால் எப்போயோ சேர்த்து அரைச்சிட்டேன். கொஞ்சம் பொடி இருக்குது, அதோடு விட்டுடுவேன். நல்லா சுட சுட பஜ்ஜி டீ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து துணி காய வச்சுருந்தேன், அதை எடுக்கலான்னு தான் வந்து நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. இங்கே மடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து முடியல. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டேன். மேலே போட்டிருந்த துணி, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே காய வச்சிருந்த துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ரூமில் போட்டேங்க. பார்க்கவே நிறைய இருக்குது, மலைப்பாக இருக்குது. இது எப்படா மடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்குள்ளே வந்து மடித்து தான் ஆகணும். ஆனால் இப்போ மடிக்கல, கொஞ்சம் வெளியில் வந்து கிளம்புறேன். திருவிடந்தை தான் வந்து கிளம்பிகிட்ருக்கிறேன். ரெகுலராக என்னோடய வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, இருந்தாலும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருவிடந்தையில் வந்து ஒரு 1.5 வருஷம் கிட்டே வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே தான் வந்து அங்கே கூடியிருந்தேன். அங்கே வந்து ஒரு அம்மா, எனக்கு நல்ல பழக்கம், எனக்கு அம்மா மாரி அவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து முடியல, 2 நாளைக்கு முடி தான் வந்து எனக்கு தெரியும். சரி சண்டே போய்க்கலான்னு சொல்லிட்டு காலையிலே போகலான்னு பார்த்தா முடியல, அதனால் இப்போ ஈவினிங்காக தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். நான் ரெடி ஆகிட்டேன். சாதனை அப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்காங்க, அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கிளம்பணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பழைய ஃபோன்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் எல்லாமே பத்திரமா அப்படியே வச்சுருப்பாங்க, பீரோவில் தான் வச்சுருந்தேன். ட்ரெஸ் எதுவும் பீரோவில் எடுக்கும்போது வெற்றிக்குட்டி அதை பார்த்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். முதல்ல யூஸ் பண்ண ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1100 சின்னதாக இருக்கீங்களா, அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் ஃபோன், அதுக்கப்புறம் இப்போ கையில் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அது சாம்சங். அது பேனல் வந்து 2-3 கலரில் இருக்கும் மாற்றுறது, அந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வந்து வச்சுருக்கேன், அவனுக்கு வந்து தெரியல. எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான்.
ஃபோன் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சுங்க. தூக்கி போட மனசு வரல, அதோட ஞாபகத்துக்காக அப்படியே வந்து வச்சுருக்கிறேன். அதை தான் எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தா வெற்றி குட்டியும். அதுக்கப்புறம் சாதனப்பா ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு. என் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் திருவிடந்தை போகிறதுக்கு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அம்மா வீட்டில் வந்து பசங்களாம் வந்து இருக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போனோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து போகிறேன். திருவிடந்தை போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கோயிலுக்கு வந்து சாதனை அப்போ மட்டும்தான் இப்போ போகிறாங்க. காலையில் இப்போ சாதனை நான் கொண்டு போய் விடுறதுனால எனக்கு டைம் இல்லைங்கிறனால நான் போகிறதில்ல. ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். இவங்க தான் அம்மா, அம்மாவுக்கு தான் வந்து உடம்பு முடியல, இவங்கள தான் பார்க்க வந்திருந்தேன். ஒரு 1 ஹவர் கிட்ட இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன். அம்மா அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் வேலை நடந்துட்டுருக்கு, பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் இருக்குது. இப்போ வாடகை வீட்டில் தான் வந்திருக்காங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் வீடு கண்டாமதானே இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து வந்து புது வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 ஹவர் கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றதுக்கு 8 ஆகிடுச்சு. வந்துமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றிட்டு மற்றபடி என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நைட்டுக்கு வந்து இட்லி தான் வந்து ஊற்ற போகிறேன். ஈவினிங் வந்து கிளம்புற அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எதுவுமே நான் விளக்கலை. சரி ஒரு இடம் நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா விளக்கிக்கலாமே அப்படின்ட்டு விட்டுட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முடக்கத்தங்கிற தோசைக்கு தான் வந்து மாவு கிரைண்டரில் போட்டு விட்டுட்டோம்னா அதை மட்டும் அரைஞ்சிட்ருக்கோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறது அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பேன். போயிட்டு வந்தோமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சாதனாக தான் வந்து இட்லி ஊற்ற சொல்லியிருந்தேன். ஈவினிங்கே சட்னி அரைச்சதுனால சட்னி அரைக்கிற வேலை இல்லை, இட்லி பொடி கொஞ்சம் இருக்குது. அதனால தான் ஈவினிங்கே பிளான் பண்ணிவிட்டேன், சட்னி சேர்த்து அரைச்சாச்சு. நம்மளுக்கு அந்த ஒரு வேலை கொஞ்சம் மிச்சமாச்சு. கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டு அந்த அரைக்கிற கேப்பில் மற்ற வேலைகளை கடக்கடன்னு வந்து முடிச்சிருப்போம். இது என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் தான். நைட்டு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் முடிஞ்ச கையோடவே கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். பாத்திரத்தை விளக்கி வச்சுருவேன். கிச்சன் வீடு ஃபுல்லாகவே வந்து பெருக்கி தள்ளிட்டோம்னா வீடு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சமையலுக்கு என்னென்ன வந்து செய்யணுங்கிறத முத நாளே வந்து பிளான் பண்ணிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப சிம்பிளான சமையல் இருந்து அடுத்த நாள் காலையில் அதை வந்து நான் பார்த்துப்பேன். இதுமாரி பண்ணும்போது எனக்கு காலையில் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலை பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால தான் அப்படி பண்ணுறது. வெளியில் போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக அலுப்பாக தான் இருக்குது. சரி வேறு வழியில் நாளைக்கு திங்கக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, அவங்க ஆஃபீஸ் கிளம்புவாங்க. காலையில் மற்றபடி நானும் கிளாஸ்க்கு வந்து போகணும். அதனால் அவசர அவசரமாக காலையில் இந்த வேலைகள் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படி அப்படியே வந்து போட்டு வச்சாலும் கொஞ்சம் டென்ஷனாகவும் வந்து இருக்கும். சரி அலுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கடகடன் வேலையை முடிச்சுட்டு போய் படுத்துடலாமே அப்படிங்கிறனால தான் வந்ததுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முடக்கத்தங்கிற தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுருவேன். கீரையை வந்து நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப மை அரைக்க தேவையில்ல. லைட்டாக அந்த கீரை எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் கிரைண்டரில் ஊற்றி விட்டுடுவேன். அது நல்லா வந்து மஞ்சிடும். அப்படியே வந்து டைரெக்டாகவே கீரையை வந்து கிரைண்டரில் போட்டோம்னா சிக்கி சிக்கிட்டு வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து மையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறது. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஃபஸ்ட்டு அந்த அரிசி உளுந்தெல்லாம் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் மிக்சியில் வந்து அந்த கீரையை வந்து அரைச்சிட்டு இருந்தேன். சாதனை வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இதுமாரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து எனக்கு பண்ணுவேன். இந்த மாவு நம்ம இட்லியும் வந்து ஊற்றலாம். ஆனால் நான் இது வரைக்கும் இட்லி ஊற்றுனது கிடையாது. தோசை தான் எங்கள் வீட்டில் பசங்க வந்து எல்லாருமே விரும்புவாங்கிறனால நான் தோசை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் மாவு தண்ணியை தான் அரைச்சிப்பேன். நீங்கள் இட்லியாக ஊற்றினோம்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து நம்ம இட்லி மாவு எந்த பக்குவத்தில் வரைக்குமோ அதேமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வழிக்கிறதுக்கு முன்னாடி இதிலே வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதிலே வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு சைடு இட்லி வெந்துட்டுருக்குது, அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். மாவு அரைஞ்சிட்ருக்குது, அதுக்கு அந்த கேப்பில் பாத்திரத்தையும் வந்து விளக்கிட போகிறேன். சாப்பிட்டதுக்கப்புறமா கடைசியாக தான் திருப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யணும் இல்லைங்களா? அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே கழுவி விட்டுடுவேன். ஏன்னா அன்றைக்கி நான்வெஜ் வரந்து செஞ்சோம் இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நான் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா கழுவி விட்டுடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்.
வழித்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை வந்து கழுவுது ரொம்ப ஈஸி தாங்க. திருப்பி அந்த கிரைண்டரில் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 30 செகண்ட் ஓட ஓட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், அவன் சுற்றிட்டும் ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த கல்லில் ஓட்டியிருக்கிற மாவு எல்லாமே வந்து அந்த தண்ணியிலே வந்துடும். நம்மளுக்கு கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து கைன் பண்ணி தண்ணியில் வந்து ஊற்றிடலாம், அப்படி இல்லைன்னா செடியில் கொண்டு போய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கில் தான் ஊற்றி விட்டுருவேன். இம்மா இதுக்காக கீழே இறங்கணுங்கிறனால நான் இறங்குறது கிடையாது, அப்படியே சிங்கில் ஊற்றி விட்டுறது. இப்போ அகல் அரைக்கிற மாதிரி இருந்தோம்னா கீழே போய் செடியில் ஊற்றிட்டு வருவேன். அந்த டைமில் மாடு வெளியில் நின்றாலும் மாட்டுக்கு வந்து வச்சுருவேன், அதை குடிச்சிட்டு போயிடும். எப்போதுமே வந்து மிக்ஸியோ இல்லை கிரைண்டரோ வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கையிடவே அதை ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா பார்க்காதும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வரைச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மீதி வந்து மதிய வடித்த சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது, இது தண்ணியை வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு இது தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கலையில் வந்து பழைய சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. கேஸ் ஸ்டவ் இந்த கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா வந்து சோப் போட்டு தேய்ச்சி விட்டுட போடுவேன். நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு தேய்ச்சாலே போதும். வாரத்துக்கு ஒரு 2 நல்லது அந்த கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் அந்த இங்கே டைல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கழுவி விட்டுட்டிங்கன்னா அந்த ரொம்ப பிசு பிசுப்புலாம் வந்து படியாமல் இருக்கும், பார்க்க எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கும். கிச்சன் வந்து எப்போதுமே பார்க்க நீட்டாகவே வந்து அழகாக இருக்குங்க. நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டாலும் போதும், அதுவும் நான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இன்னும் வந்து தொடச்சி விடுறதோட அது மாதிரி கழுவி விடுறது தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்கிறனால நான் இப்படி பண்ணுறேன். முதல் நாளே கண்டிப்பாக கிச்சன் வேலையை வந்து முடிச்சு பாருங்கள். நீங்கள் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எப்போதுமே 5 மணி நேரம் வந்து கிச்சனுக்கு தான் ஒருவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு, அப்போ கிச்சன் வந்து கண்ணம் கடந்ததுன்னா பார்க்கவே டென்ஷனாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே இன்னொரு டென்ஷனோடவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அடுத்த நாள் வந்து டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீ இதை இங்கே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக உங்களுக்கு இதுவே வந்து பழக்கத்துக்கு வந்துடும். இது செய்யாமல் போய் படுத்தால் தான் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும், அந்தமாரி வந்து மாறிடுவீங்க வந்து. ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து ஆகும். ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் அலுப்பாக இருக்கும், இல்லை உடம்பு முடியலையோ, சரி நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்தாலுமே எனக்கு கொஞ்சம் வந்து பதக்கிட்டே இருக்குங்க, ஐயோ செய்யாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் வந்து நான் சமையல் வேலையை பார்த்துட்டு அவசரவசரம் இந்த வேலையெல்லாம் செய்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே நான் இதை ரெகுலராக வந்து நான் செஞ்சிடறது, கொஞ்சம் அலுப்பு பார்க்காம சோம்பேறித்தனம் இருந்தாலுமே வந்து நான் அதை பார்க்காம கிடக்குன்னு இதை செஞ்சுட்டு போய் படுத்துருவேன். இந்த வேலைகளும் முடிஞ்சு கைடுவே கடைசியாக கண்டிப்பாக கிச்சனையும் வந்து பெருக்கி தள்ளணும். அதேமாரி வந்து வீட்டில் கண்ணாப்பினா திங்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டிங்கன்னா வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் வெளியில் போயிட்டு வந்ததுமே டிஃபன் வேலையும் வந்து பார்த்துட்டு, மாவு அரைக்கிற வேலையும் கிச்சன் வேலையும் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மடிக்கிறது தான். இது பார்க்க தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு, கொஞ்சம் அலுப்பாக தான் இருந்தது, இதனால் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு காலையிலலாம் அதான் கடகடன் சமையல் வேலையை பார்த்துட்டு பசங்களை கொண்டு போய் விடுறது, 6 கிளாஸ் கிளம்புறதுன்னு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது அப்படியே 2 நாள் அப்படியே வந்து கடந்துடும். சரி இதையும் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம எதையும் மடிச்சிடலாமேன்ட்டு மடிச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு அவங்க 3 பேருடைய யூனிஃபார்ம்லாம் அது மடிக்க போகிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்து கொடியில் தொங்க விட்டுட்டு, ஏன்னா நாளைக்கு போட போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது மடிக்கணும்னு தோணலை, அது அப்படியே கொடியில் போட்டுட்டு மற்ற ட்ரெஸ்ஸை மட்டும் தான் வந்து மடித்து வச்சுட்டேன். மடித்து மட்டும்தான் வச்சு சாதனை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் போய் துணியும் ஊற வச்சுட்டு வந்துட போகிறேன், ஏன்னா நாளைக்கு காலையில் எஞ்சிருந்து துணி துவைச்சாகணும். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து கையில் துணி துவைக்கிறீங்கன்னு, என்கிட்ட மிஷின் வந்து ரிப்பேரில் இருக்குது சிஸ்டர், அதனால தான் கையில் துவைச்சிட்ருக்கேன். இதை ஊற வச்சுட்டு படுத்துட்டோம்னா நாளைக்கு காலையில் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு நான் துணி துவைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். நைட்லேயும் ஊற வைக்கிறதுனால பவுடர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து தான் அந்த ஊற வைப்பேன். அடுத்த நாள் வந்து சோப் போட்டு தேய்ச்சிப்பேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக அந்த முடிஞ்சாச்சு. ஆனால் காலையில் சண்டே எழுந்ததுலேருந்து நைட் வரைக்குமே இந்த டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் நல்லா கடைசியாக ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த சண்டே விளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.